ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆதிசேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலிஃபெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் எலிஃபெண்ட்ஸ் பேசிக்காக ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் ஏஷியன் எலிஃபெண்ட்ஸ்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த எலிஃபெண்ட்ஸை பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் லவ்வபுளாக இருக்கும் மனிதர்கள் கூட நல்லா வளரும் வயல் நடைமுலாகவே இருந்தாலும் மனிதர்கள் கூட ஜாலியாக பழகும் சர்க்கஸில் கூட இதை வச்சுருப்பாங்க லேண்ட்லேயே பிக்கெஸ்ட்டு க்ரியேச்சர் இது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபாரஸ்ட் சைக்கிள் ஃபாரஸ்ட் சைக்கிள்னால் ஒரு பிளெயின் வந்து எப்படி ஒரு ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது அது எப்படி கன்வெர்ட் ஆகுது அதுக்கு வந்து முக்கியமான ரீசன் வந்து எலிஃபெண்ட் ஏன் எலிஃபெண்ட் வந்து அதோட வெயிட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் வந்து ஃபுட்டாக வந்து அது எடுத்துக்குது ஒரு நாளைக்கு அந்த ஃபுட்லேருந்து அது யானை யானையோட சாணத்திலருந்து மினிமம் முந்நூறுலேருந்து ஐநூறு விதைகள் இருக்குது அது சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் அது சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் அதுலேருந்து முந்நூறுலேருந்து ஐநூறு விதைகள் வரைக்கும் அதில் இருக்குது நூறுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் அதில் மரமாகவே வளருது அப்போ அது எத்தனை தடவை சாணம் போடும் எத்தனை மரங்கள் வளரும் இதுதான் ஒரு பிளைன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுது ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும் நிறைய மரங்கள் இருந்தால் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் நிறைய ஆக்சிஜன் இருந்தால் லங்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது மரங்கள் இருந்தால் ரெயின் கூட வரும் இதனால தான் இதுதான் ஃபாரஸ்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு எலிஃபண்ட் வந்து கொடுக்குது இதோட லைஃப் லைஃப் டைமில் மினிமம் பதினெட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மரங்களை வந்து இது நடுது மினிமம் இது லோவஸ்ட்டு தான் வருது அதிகபட்சமாக இதோட அதிகமாக கூட வளரும் இதோடய ப்ரெக்னன்சி பீரியட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ மந்த்ஸ் அதாவது டூ டூ இயர்ஸ் இதோடய லைஃப் ஸ்பென் ஃபிஃப்டி டு செவன்ட்டி இயர்ஸ் அதிகபட்சமாக எயிட்டி டு நைன்ட்டி கூட வாழுது ஆனால் இது ஆவரேஜாக ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி வரைக்கும் தான் இதுக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாக எந்த அளவுக்குன்னா பத்து வயசில் வந்து ஒரு அணி ஒரு ஆள் வந்து இந்த யானையை வளர்த்துருக்காரு நாற்பது வயசில் கூட அந்த ஆளோட குரலை கேட்டோம்னா இது வந்து ஓகே இது இவர் தான் இப்போ இவருக்கு இத்தனை வயசாகுது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டெலிஜெண்ட்டாக இருக்குது ஒரு பெண் யானை அதுக்கு தான் ஆண் யானையோட அதான் ரொம்பவே இன்டெலிஜெண்ட்டாக இருக்குது ஒரு யானை வந்து எப்போதும் கூட்டமாக தான் இருக்கும் எப்போதும் ஒற்றுமையாக தான் இருக்கும் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு யானைக்கு வந்து எதா ப்ராப்ளம்னாலும் அது வந்து எல்லா எலிஃபெண்ட்ஸும் சேர்ந்து அதை காப்பாற்றும் அதோடய கூட்டத்துக்கு தலைவியாக ஒரு பெண் யானை தான் இருக்குது ஏன்னா அதுதான் ரொம்பவே இன்டெலிஜெண்ட்டாக ஏசியன் ஏஷியன் எலிஃபெண்டில் வந்து பெண் யானைக்கு வந்து டஸ்க் இருக்காது இதோட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் ஆனால் நானூறு கிலோ எடையை கூட இதால் இந்த டஸ் இந்த ட்ரம்ப்பால் ஈஸியாக தூக்க முடியுது ஓகே நானூறு கிலோ கட்டையை வந்து இதால் தூக்க முடியும் ஒரு சின்ன நெல்மணியை இதால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதால் ஈஸியாக ஒரு சின்ன நெல்மணியை கூட எடுக்க முடியும் ஏன் ஒரு சின்ன விதைய கூட இது இதோட ட்ரம்பை வச்சு இதால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு செம்மையான விஷயந்தான் இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா த்ரீ சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது ஆனால் இப்போ ஒரு பெரிய பெரிய அனிமல் இருந்துச்சுன்னா அது தொட்ட அவ்வளோவா அதுக்கு அவ்வளோவா ஃபீலிங் இருக்காது ஆனால் இந்த எலிஃபெண்ட்டை லைட்டாக நம்ம நெயில் பட்டால் கூட அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டியாக இருக்குது இது யாரோ என்னை தொடுறாங்களே அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணுது ரொம்பவே ஒரு லவ்வபுளான அனிமல் ஹியூமன் வந்து ஒரு சின்ன வயசில் ஒருத்தர் ஒரு குச்சியை காட்டு இப்படி தான் பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணுவாங்க பெரிய பெருசானால் கூட அந்த குச்சிக்கு தான் அது பயப்படுது ஓகே நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் நம்ம நான் ஸ்ட்ராங்கு ஒரு குச்சியால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி எந்த எண்ணமே அது கிடையாது சின்ன வயசில் எந்த குச்சியை பார்த்து பயப்படுதோ அதே குச்சியை வச்சு கூட பெரிய வயனானால் கூட அது வந்து அதனால தான் அப்படியே சர்க்கஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு யானை வந்து சர்க்கஸில் இருக்கிறத விரும்பாது எப்போது அது கூட்டத்தோட கூட்டமாக இருக்க மட்டும்தான் விரும்பும் யானைகளுக்கு வந்து ஒற்றுமை தான் பலம் ஒற்றுமை தான் அதுக்கு ஹாப்பினஸ்ஸே கொடுக்குது எப்போது இது எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே விளையாடுது எப்போதும் ஒரு யானை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பில் கூட பார்த்துருப்பீங்க எப்போது தண்ணியில் வந்து ரோல் பண்ணோம் இல்லை மட்டு அது உடம்பு ஃபுல்லாக மட்டை வந்து அள்ளி போட்டுக்குவோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ண மதம் பிடிச்ச யானை ஒரு யானைக்கு எதுக்கு மடம் மதம் பிடிக்குது ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு டென்ஷன் ஏறுது ஏதாச்சும் ஒருத்தவங்க கோவப்பட்டு கோவப்படுத்திட்டாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு அடுத்து இதோட டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆனால் பாடி வந்து ஹீட் ஆனால் கூட இது வந்து மதம் பிடிக்குது இந்த யானைக்கு ஒரு யானையை வந்து ஒருத்தவங்க ஈஸியாக கொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான அனிமல் நான் சொன்னேன் இது வந்து ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இது வந்து ஒரு இதாகவே அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க மாசா கம்பா இது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டு இனம் இந்த ரெண்டு இனம் தான் ஆஃப்ரிக்காவில் இருக்குது மாசா இனம் பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தாலே கொல்றது அது காலில் வந்து ஏதாச்சும் கடலை தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க மாசா இனம் ஆனால் இனம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தற்கா தற்காப்புக்கு மட்டும்தான் அந்த யானைகளை வந்து விரட்டி விடுறது இல்லை அங்கேருந்து ஓடுறது யானையை பார்த்தா ஓடுறது ஒரு மாசா இனத்தோட ஒரு ஆண் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு யானைக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க ஒரு ஸ்பீக்கர்ஸில் அது வந்து மாசா இனத்தோட சத்தத்தை கேட்ட உடனே மதம் பிடிச்சிடுது மதம் பிடிச்சிட்டு போய் அதனோட கூட்டத்துக்கு ஃபுல்லாக எச்சரிக்கை விடுது வார்னிங் பண்ணுது அடுத்து ஒரு கம்பாயின மக்கள் அவங்களோட ஒரு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி போட்டோன்னு சின்னதாக ஒரு வார்னிங் தான் கொடுக்குது இது வந்து இது எவ்வளோ இன்டெலிஜென்ட் இவ் இது வந்து இப்படிலாம் சவுண்டை கூட இதால் இப்படி கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து தெளிவாக சொல்கிறாங்க இவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இது இருக்குது அது ஏன் இவ் இப்படி ஒரு ஞாபக சக்தி இதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினோட ஹியூமன் பிரெயினோட நாலு மடங்கு பெருசாக இதோட பிரெயின் வந்து இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு இதோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஹார்ட் பீட் வர்றது கூட ஹார்ட் அட்டாக் வர்றது கூட இதுக்கு சான்சஸ் இருக்குது வயசானால் இதுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வருது எப்படி ஒரு மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதோ அதே மாதிரி இதுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது மாரடைப்பு வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க இது பெருத்துகிற உடனே பிறந்த உடனே வாக் பண்ண ஆரம்பிச்சிடுது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல் எல்லா எலிஃபண்ட்டும் எப்போதும் ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கும் ஏதாவது சின்ன எலிஃபெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிச்சுன்னா எல்லா எலிஃபெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து அதை வந்து மீட்டுருது இதுக்கு ஸ்னிஃபிங் பவர் கூட ரொம்பவே அதிகம் எந்த அளவுக்கு ஸ்னிஃபிங் பவர்னால் ஒரு ஃபோர் கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வாட்டர் பாடி இருக்குது லேக்கு ரிவர் ஏதோ ஒன்று பாண்டு அப்போது அதால் ஃபோர் கிலோமீட்டரில் இந்த இந்த டேரெக்ஷனில் ஒரு வாட்டர் பாடி இருக்குது அப்படிங்குறத அதோட ஸ்னிஃபிங் பவர் வச்சே அதால் கண்டுபிடிக்க முடியுமா இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு தான் ரொம்பவே லவபுளான அனிமல் இந்த மாதிரி குரலை கூட மைனூட்டாக கண்டுபிடிக்குது இது வந்து ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் சாப்பிட்றதுக்கே எடுக்குது அஞ்சு மணி நேரம் வந்து வாக்கிங் எப்போதும் இது வந்து வாக் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இது எது எதை பார்த்தா இது வந்து பயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் இல்லை கரடி இல்லை தேனி அதோட இந்த சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்து இது வந்து ரொம்பவே பயப்படுது யானைகள் வந்து சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்தா கூட ரொம்பவே பயப்படுது ஒரு அப்போ எப்போ எவ்வளோ நேரம்தான் இது தூங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மூணு மணி நேரம் மட்டும்தான் தூங்கும் மூணு மணி நேரம் தூக்கமே அதுக்கு போதுமானது ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிலோ வரைக்கும் ஃபுட் எடுத்துக்குது நூற்றி முப்பது நூற்றி இருபது வரைக்கும் இருபது லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து குடிக்குது அதிகபட்சம் இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கூட ச எலிஃபெண்ட்ஸ் வந்து சாப்பிடுது எலிஃபெண்ட்ஸ்லேயே இருக்கிற பிக்கஸ்ட் எலிஃபெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்ரிக்கன் புல் எலிஃபெண்ட் இது வந்து ஒரு நாளைக்கு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கேஜி கூட சாப்பிடுது ஃபுட்டு எடுத்துக்குது தண்ணி பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் அவ்வளோதான் எப்போதும் மட்டு வந்து போட்டிருக்கும் இது வந்து காலை வந்து எப்போதும் ஆட்டிகிட்டே இருக்கும் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோ கிளிப்ஸ்ல இல்லை நேரில் கூட பார்த்துருப்பீங்க அது எதுக்கு அப்படி ஆட்டுனா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்வெட்டிங் நமக்கு எப்படி பாடியில் ஸ்வெட்டாகுதோ டாக்ஸ்க்கு எப்படி நோஸ்ல இருந்து ஸ்வெட்டிங் வருதோ அதே மாதிரி இது காது ஆட்டினா அது வந்து ஸ்வெட்டிங்க்கு வந்து இதுதான் ஒரு சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க வேர்வை வந்து இதுக்கு வராது ஆனா இந்த இந்த மாதிரி வெளிப்பட்டா இதுக்கு வந்து வேர்வை வருது அப்படின்னு அர்த்தம் ஏசியன் எலிஃபெண்ட்ஸோட ஆப்ரிக்கன் எலிஃபெண்டோட தோல் வந்து ரொம்பவே சொர சொரப்பாக இருக்கும் இதோட தோல் கூட ரொம்பவே சென்சிட்டிவிட்டி அடைஞ்சது அது வந்து நம்ம பார்த்துட்டோம் பெர்த்லேருந்தே நடக்க ஆரம்பிச்சிடும் நியாயமான ஒரு ஞாபக சக்தி அதிகம் ஃபோர் இன்ட்டு பிக் சைஸ் பிரெயின் வந்து நம்ம நம்ம பிரெயினோட ஃபோர் இன்ட்டு பெருசாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் சா ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் சாப்பிடுது மூணு மணி நேரமும் மூணு கம்மியாக தான் தூங்குது எப்போதும் ஒற்றுமையா இருக்குது இதோட சாணத்தில் ஒரு காடே உருவாகுது ஒரு பிளைன் வந்து ஒரு கன்வெர்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இதோட சாணம் ஆனால் இது வந்து ஒரு லைஃப் ஆயிரம் மரம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம்னா ஒரு மரம் தான் அழிக்குது மதம் முடிக்கும் போது அழிச்சிருக்கும் அதுக்கு யானைகளை வந்து கொன்றுதாங்க இப்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட நியூஸில் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி யானைகளை வந்து கொண்டுட்டாங்க தீ வச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஆனால் இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒரு மரம் தான் இது வந்து அழிச்சிருக்கும் இதான் சின்ன ஏதாவது சின்ன டேமேஜ் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு யானையால் ஒரு ஃபாரஸ்ட்டே உருவாகுது யானைகள் மட்டும் இல்லைன்னா ஃபாரஸ்டே கிடையாது ஃபாரஸ்ட் இல்லைன்னா நம்மளாலேயே உயிர் வாழ முடியாது ஃபாரஸ்ட் தான் நம்மளோட உயிர் ஃபாரஸ்ட்லன்னா மழை பெய்யாது ஃபாரஸ்ட்லாம் ஆக்சிஜன் கிடைக்காது ஆக்சிஜன்லன்னா செத்து போகணும் ஆக்சிஜன் இல்லாமல் ஹியூமனால் வாழவே முடியாது ஹியூமன் மட்டும் இல்லை எந்த அனிமலா இருந்தாலும் அதோட பேர்ட்ஸ் கூட பேர்டு கூட மரம் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஏதாச்சும் சாப்பிட்டு போய் அதோட விதை எங்கேயா போடுது ஆனால் அதை விட அதிகமாக எலிஃபென்ட்ஸ் தான் போடுது ஆனால் இந்த எலிஃபென்ட்ஸை கொல்றது வந்து ரொம்பவே ஒரு தப்பான செயல் ஆயிரம் மடம் நடுதுன்னா அதில் ஒரு மரம் மட்டும்தான் இதை அழிச்சிருக்கும் சின்ன டேமேஜ் தான் பண்ணியிருக்கோம் சர்க்கஸில் கூட்டி போய் வைக்கிறது அது வந்து அதோடய ஃபேமிலியை ரொம்பவே மிஸ் பண்ணும் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் அது கூட்டமாக இருக்கிறது மட்டும்தான் விரும்புது யானைகளை கொள்வது வந்து ரொம்பவே தவறான செயல் இன்னொரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆதிசேஷன்